पंडरीनाथ महाराज की जय पौल वृंदावन विघारी लाल की जय देवक्याम देवरूपिन्याम विष्णु सर्वगोहाशया हा आविरासी यथा प्राच्याम दिशिन दुरीवा पुष्कला हा तमत भूतम्बा शङ्खगदार्युदायुधं श्रीवत्सलक्ष्मं गणशोभिकौस्तुभं पीताम्बरं सान्द्रपयोधसौभगं महार्घवैडूर्यगिरीटकुण्डलत्विषा परिष्वक्तसहस्रकुन्तलम् उद्दामगाञ्ची अङ्गदकङ्कणादिभिः विरोचमानं असुदेवैक्षता தத்தரபியனந்திரமதி ஹரேர்வாசுணை ரமா கிரீடமூத் நாஸ்திரங்கள்லாம் ரிஷிகள் இருபத்தி அஞ்சு ஏகாதசிக்கு என்ன மகத்துவமோ அவ்வளவு புண்ணியத்தை சொல்லிற்கா ஸ்ரீராமனவமி ஸ்ரீ ஜெயந்தி ஒரு வருஷம் முழுக்க ஏகாதசி விரதம் அனுஷ்டானம்னா என்ன பலனோ அந்த பலன் ஒரு நாளில் கிடைக்கிறது கோகுலாஷ்டமி ஸ்ரீராமனும் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு பகவான் ஏதோ அர்ஜுனனை வியாஜி வியாஜமாக வச்சுண்டு அர்ஜுனனுக்காக சொன்ன மாதிரி இருந்தாலும் லோகம் உள்ள பிடிந்தும் பிரயோஜனப்படுற மாதிரி பகவத்கீதையை கொடுத்த பகவானுடைய திரு அவதாரம் அதாவது கோகுலாஷ்டமி ஸ்ரீஜெயந்தி இப்படி எல்லாம் பல பெயர்களில் நாம் கூப்பிடுறோம் அந்த பிரம்மோத்சவம் கோகுலாஷ்டமி பிரம்மோத்சவம் நம்ம கோவிந்தபுரத்தில் பல வருஷங்களாக தொடர்ந்து நடந்துட்டுருக்கு முத முதல்ல இது மாதிரி ஒரு அமைப்பாக பாண்டங்க பஜனாஸ் பஜன மண்டலி அப்படின்னு தொண்ணூற்றி நாலில் ஆரம்பிச்சு இப்போ உற்சவமூர்த்தியாக எழுந்துருள்ளியிருக்கிற கிருஷ்ணன் தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் வந்தார் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வந்தார் கிருஷ்ணன் நைன்டி ஃபோரில் வந்தார் தொண்ணூற்றி நாலாவது வருஷம் கிருஷ்ணன் வந்தார் மண்டலி ஆரம்பித்த வருஷம் ஆரம்பத்துக்கு வந்தார் தொண்ணூற்றி அஞ்சில் பாண்டங்கன் வந்தார் இந்த தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சில் வந்தாலும் நம்ம உற்சவம் கோகுலாஷ்டமி உற்சவங்கிறது தொண்ணூத்தெட்டு தான் ஆரம்பித்தோம் ஒரு உற்சவமாக பண்ணுறது கிருஷ்ணனுக்குங்கிறது தொண்ணூத்தெட்டில் அப்போ பாண்டரங்கன் வடகுடியில் இருந்தார் அதனால் எட்டு நாள் உற்சவமாக தொண்ணூத்தெட்டு ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் வடகுடி கிராமத்தில் உற்சவம் நடந்து இதே புறப்பாடோடு நடந்தது தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் மாதம் பாண்டரங்கன் பாண்டங்கன் கோவிந்தபுரம் வந்துவிட்டார் இப்போ தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து கோவிந்தபுரத்தில் நடக்கிறது உற்சவம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷமாக கோகுலாஷ்டி கோகுலாஷ்டமி உற்சவம் கோவிந்தபுரத்தில் நடந்துட்டுருக்கு ஆரம்பத்தில் பாண்டரங்கன் நாங்கள் தான் வேறு யாருமே கிடையாது ஆசிரமத்தில் ஆரம்பத்துலலாம் புறப்பாட்டுக்கு இங்கேருந்து கோவிந்தபுரம் அக்ரஹாரத்துக்கு போகும் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் பெருமாளை ஏல பண்ணிண்டு தூக்கிட்டு தான் போகிறது வெண்ணத்தாழி உற்சவம் உள்ள புறப்பாடு எல்லாமே இங்கேருந்து அக்ரஹாரத்துக்கு போய்ட்டு வந்துட்டு இருந்தோம் அப்புறம்தான் தோன்றது புறப்பாடு உஞ்சவர்த்தி இது எல்லாத்துக்கும் இங்கேயே ஒரு வீதி மாதிரி அமைப்பில் இருந்தால் சுவாமி புறப்பாட்டுக்கெல்லாம் சௌகரியமாக இருக்குமேன்னு இங்கேயே தங்கறத்துக்கு உள்ள வசதி ஏற்படுத்தினோம் இங்கே சந்தனி வாசன்னு இப்போயுமே கிட்டத்தட்ட நிறையா பக்தாலெலாம் இங்கே நி நித்தியவாசமே பண்ணுறான் கோவிந்தபுரத்தில் இங்கே ஆசிரமத்தில் பர்மனெண்ட்டாகவே இருக்கா இது பர்மனண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இது நாங்கள் கட்டலை உற்சவத்துக்காக தான் கட்டினது உற்சவ காலத்தில் சுவாமி வரும்பொழுது ஒரு தீபாராதனை காட்டுறதுக்கு ஒரு பத்து வீடு வேணுமாணும் அதுக்காக தான் ஆரம்பித்தோம் இப்போ இங்கே இடமே கிடையாது நம்மக்கிட்ட ஃபுல்லாக பக்தாலெலாம் தங்கியிருக்கா இந்த அருமை உற்சவம் போது வந்தால் தான் தெரியும் இந்த வாங்கினது சார்த்தமாக அப்படின்னு நினைப்பா கார்த்தால வேலையும் பிறப்பாடு உண்டு சாஞ்சாலமும் பிறப்பாடு உண்டு அதனால் கார்த்தால வேலை புறப்பாடு பிராகாரத்தில் மாத்திரம் சாயங்காலம் புறப்பாடு வீதி உலாவாக வரும் இந்த உற்சவம் ஜனனோத்சவமாகவும் இருக்காது கர்ப்போத்சவமாகவும் இருக்காது இது ஆரம்பத்தில் எப்படி அமைச்சோம்னா கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி முடிஞ்சு வர சனி ஞாயிறில் திருக்கல்யாணம் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு அமைப்பில் ஆரம்பித்ததை அது இருபத்தஞ்சி வருஷமாக பழகி போனதுனால அதை மாற்ற முடியல அதே சிஸ்டத்துலேயே இப்பயும் இருக்கோம் இப்போ சனிக்கிழமை அன்றைக்கு ஆரம்பம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை உற்சவம் ஆரம்பம் அதுக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சாஞ்சாலும் இது கிரமமாக நடக்கிறது இந்த உற்சவங்கிறது நாங்கள் ஆரம்பத்தில் என்ன பண்ணோம் இது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னே தெரியாது உற்சவத்தை அந்தந்த வருஷம் எப்படி தோன்றதோ அப்படி பண்ணிட்டு இருந்தேன் ஒரு வருஷத்தை அப்படியே பாதுகையை அப்படியே ஏழை பண்ணி ஒரு ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்துட்டு ஆரம்பிக்கிறது இது பெரிய கோவிலாக வந்ததுக்கப்புறம் அந்த பழைய சிஸ்டமாக இருக்கக்கூடாதுன்னு துவஜாரோகணம் பண்ணி பிரம்மோத்சவமாக பண்ணுறது கிரமமாக வைகானச ஆகமப்படி செங்காலிபுரம் பாலாஜி பட்டாச்சார சுவாமி வந்து இப்போ இந்த கும்பாபிஷேகத்துலேருந்து நடத்தி கொடுத்துட்டுருக்கேன் இந்த பிரம்மோத்சவத்தை வெள்ளிக்கிழமை சாய்ஞ்சாலம் துவஜாரோகணம் வெள்ளிக்கிழமை பூர்வாங்கம் சனிக்கிழமை கார்த்தால் துவஜாரோகணம் பண்ணி உற்சவத்தை கிரமமாக ஆரம்பித்து சனிக்கிழமை அன்னைக்கு முதல் புறப்பாடு இந்த புற இதில் பாகவத சப்தாகவும் சனிக்கிழமை அன்னைக்கு கார்த்தால ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் ஆரம்பம் பாராயணம் பக்தாலெலாம் யார் வேணாலும் வரலாம் வந்து பாராயணத்தில் கலந்துக்கலாம் இங்கே சம்பிரதாய பஜனை தினப்படி உஞ்சவர்த்தி சம்பிரதாய பஜனை அது பத்து நாள் உற்சவமாக நடக்கும் வேத பாராயணம் உண்டு நான்கு வேத பாராயணம் ஆரம்பத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நமக்கு பெரிய பாடசாலையே இங்கே வந்ததுனால ஆறு சாக்கையும் வேத பாராயணங்கள் கிரமமாக நடக்குது சாயங்காலம் நாலு மணிக்கு பாகவத பிரவச்சனம் எங்கள் அப்பா இருக்கிற பிறந்தான் எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருந்தார் எங்கள் அப்பாவுக்கு முடியலேன்னு ஒன்று ஒரு வருஷம் போன வருஷம் நானே பண்ணினேன் இந்த வருஷம் நாமே பண்ணுற மாதிரி இருக்கு சாயங்காலம் ஆறரை மணிக்கு தீபாராதனை முடிஞ்சு ஏழாவது மணி புறப்பாடு தினப்பழி தினச்சரியை ஏழுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே வீதி உலா எழுந்தருளி எழுந்தருளி ஒன்பது மணிக்கு திவ்யநாம சங்கீர்த்தம் இது ருட்டி தினப்படி நடக்கிறது அதில் முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு வனபோஜனம்னு கிருஷ்ணன் கோபால குழந்தைகளோட கூட மா கன்று மேய்ச்சி மாடு மேய்க்கும் பொழுது காட்டில் மாடு மாடுகள் கன்றுகளுக்கு சூழ்ந்து இருக்க குழந்தைகளோடு சாப்பிட்டான்னு பாகவதம் வர்ணிக்கிறது தரங்கம் வர்ணிக்கிறது அது ஒரு லீலையாக ஒரு பதினஞ்சு வருஷமாக நம்ம கிருஷ்ணன் அன்னைக்கு கோசாலைக்கு எழுந்தருளி அந்த கீர்த்தனங்கள்லாம் தரங்கங்கள்லாம் பாடி அன்னைக்கு திருவாராதனும் கோசாலையில் எல்லா பக்தாளுக்கும் பிரசாத விநியோகமும் கோஷாலையில் இது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிரமமாக கார்த்தால பரப்பாடு உண்டு சந்நிதியிலேயே பிராகாரத்தில் பழுக்கப்படி பாகவத சப்தாகம் பிரவச்சனம் వేదపారాయణం అష్టపతి భజన సాయాలం విషు సభం పూజ దీపారాధన స్వామి పరపాడు యత్మకి కాళీయ నర్తనం పరపాడు తిం కిమీకి శ్రీ జయంతి కోకులాష్టమి అన్నికి కార్తా వడకబడి భాగవత పారాయణం అష్టపతి భజన సాంజాలం ప్రవచనం రాత్రి అన్నికి శేష ராத்திரி பத்து மணிக்கு எட்டு மணிக்கெல்லாம் சேஷ வாகனம் போயிட்டு வந்து புறப்பாடாகி பதினோரு மணிக்கெல்லாம் சந்நிதிக்கு வந்து அங்கே ஒரு மணி நேரம் பஜனை பண்ணி ஜனன பரியந்தம் சந்திரோதயத்தில் தான் சுவாமியினுடைய ஆவிர்வாவம் கிருஷ்ணாவதாரம் அஷ்டமின்னா பதினாறு நாழிகை பதினஞ்சு நாழிகை அப்படின்னா ஆறு மணி நேரம் சா ராத்திரி பன்னெண்டு மணி பன்னெண்டு இருபத்தி நாலுக்கு சுவாமி அவதாரம் பண்ணிடு பதினாறு நாழிகையில் அவதாரம் அதனால் இந்த பன்னெண்டு இருபத்தி நாலுக்கு தீபாராதனை நடக்கும் சந்நிதியில் நடக்கும் அன்னிக்கு ஒரு விசேஷம் என்னென்னா கிருஷ்ணன் எப்போதும் என்ன பண்ணுவோம் கல்யாணம் ஆகி சந்தான பாக்யம் வேணும்னு பிரார்த்தனையில் உள்ள தம்பதிகளெல்லாம் வரவழித்து எல்லாம் வருவா கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு தம்பதிகள் வருவாள் அவளுக்கு சுவாமி பிரசாதம் கொடுக்குறது வெண்ணை பிரசாதம் கொடுக்கறது அப்படி கொடுத்தா சீக்கிரம் குழந்த பிறந்துரும் இது பல பேருக்கு நூற்றுக்கணக்கான பேருக்கு இப்படி பிறந்திருக்கு இந்த வருஷம் ஒரு கண்ணையாக இருக்கார் கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனை இங்கே நிர்மாணம் பண்ணி நேராக பிருந்தாவனம் எடுத்துன்னு போய் யமுனையில் ஸ்நானம் பண்ணி வச்சு ஜென்மஸ்தானுக்கு எடுத்துன்னு போய் அவதாரம் பண்ணின இடத்துக்கு அழுச்சின்னு போய் இந்த கிருஷ்ணன் அங்கே எழுந்துருளை பண்ணி கிருஷ்ணாவதார கட்ட பாராயணம் பண்ணி கிருஷ்ணாவதார தரங்கங்கள்லாம் பாடி அங்கேருந்து நேராக கோகுலம் அழிச்சின்னு போய் அங்கே தான் நாமகரணம் கிருஷ்ணனுக்கு பேர் வச்ச இடம் இருக்குது கோகுலத்தில் அங்கே அழிச்சின்னு போய் இவருக்கு இந்த கண்ணையான கூப்பிடுற இந்த பேரை அங்கே வச்சது நாமகரணம் பண்ணி அப்புறம் எல்லா லீலாஸ்தலங்களுக்கும் பிருந்தாவனத்தில் உள்ள கிருஷ்ணன் என்னென்ன லீல எந்தெந்த இடத்துல பிடினானோ எல்லா இடத்துக்கும் இந்த கிருஷ்ணனை அழிச்சின்னு போயிட்டு இப்போ கோவிந்தபுரத்தில் தான் பாண்டரங்கனோட இருக்க இந்த கிருஷ்ணனுக்கு ரொம்ப ஒரு மகத்துவம் உள்ள கிருஷ்ணன் இந்த கோகுலாஷ்டமியில் ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு அதாவது இந்த திங்கக்கிழமை அன்னைக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாந்தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு கார்த்தாலேருந்தே தம்பதிகள் பூஜை பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பூஜை சந்தான பாக்யம் வேணுங்கிறவா தம்பதிகளாக வந்து இந்த கிருஷ்ணனுக்கு அந்த பூஜை பண்ணி வைப்பா இங்கே அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு நேராக அவாளை இந்த கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணி அந்த கிருஷ்ணனை மடியில் எடுத்து வச்சுன்னு பிரார்த்தனை பண்ணணும் புத்திரபாக்ய சந்தான பாக்யம் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும் இப்படி ஒரு பூஜையை இந்த வருஷத்துலேருந்து ஏற்பாடு பண்ணி அதுவும் நடக்க போகிறது ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு பிரசாத விநியோகம் அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி கார்த்தால் நந்தோத்சவம்னு பெரியாழ்வார்லாம் வர்ணிச்சிருக்கார் ஓடுவார் விழுவார்னு கோகுலத்தில் கிருஷ்ணன் பிறந்த அந்த சந்தோஷத்தை கோபர்கள் கோபிகைகள்லாம் எப்படி கொண்டாடினான்னு சொன்னாரோ அதுபோல் இங்கேயும் நந்தோத்சவம் செவ்வாய்க்கிழமை கார்த்தால் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் நமக்கு அன்னிக்கார்த்தால் வழக்கப்படி பாகவதம் சப்தாகம் வேத பாராயணம் பஜனை சாஞ்சாலம் பிரவச்சனம் ராத்திரி ஊஞ்சல் சேவை அடுத்த புதங்கிழமை அன்னைக்கு வழக்கப்படி கிரமமாக எப்போதும் உள்ள காரியக்கிரமங்கள் சாயங்காலம் கிரிதாரி கோவர்தன கிரிதாரி அந்த அவர் கை கிரிதாரியாக அலங்காரம் பண்ணி கையில் ஒரு கல் வச்சுருப்போம் அந்த கல் கோவர்தனமே கோவர்தனத்துலேருந்து கொண்டு வந்து அதை கோவர்தன பூஜை பண்ணி தான் அதை வருஷா வருஷம் ஜனம் கிரிதாரி அலங்காரத்துக்கு வச்சுக்கிறோம் அந்த கிரிதாரி புறப்பாடு வியாழக்கிழமை அன்னைக்கு கருட சேவை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குதிரை வாகனம் வெள்ளிக்கிழமை கார்த்தால் பாகவத சத்தாக பூர்த்தி அன்னைக்கு சூர்ணோத்சவம்னு சுவாமிக்கு திருமஞ்சனம் இந்த உற்சவ மூர்த்தியை எழுந்துருள பண்ணி அன்றைக்கி திருமஞ்சனம் நடக்கும் எல்லா பக்தாலும் கலந்துக்கலாம் சூர்ணோத்சவம்னு மஞ்சள் இடிக்கணும் இது ஒரு விசேஷமாக சொல்லியிருக்கு பக்தாலெலாம் எல்லோரும் கலந்து பார்த்தேன் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கார்த்தால் சூர்ணோத்சவம் திருமஞ்சனம் சாஞ்சால வெண்ணத்தாழி அலங்காரம் சாஞ்சாலம் குதிரை வாகனம் புறப்பாடு ரொம்ப ஆச்சரியமாக பிரம்மாண்டமாக இருக்கும் குதிரை வாகனம் அப்புறம் சனிக்கிழமை கார்த்தால் எட்டு மணிக்கெல்லாம் வெண்ணத்தாழி அலங்காரத்தில் சுவாமி புறப்பாடு வீதி உலா நடக்கும் சாஞ்சால புஷ்ப பல்லக்கில் திருக்கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை அழப்பு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அன்று திருக்கல்யாணம் இந்த அன்றைக்கி கிரமமான திருக்கல்யாண உற்சவம் பாகவத சம்பிரதாயப்படி அதோடு கூட கல்யாணம் ஆக வேண்டிய பையனோ பொண்ணோ அவள் வந்து இப்போது என்ன பண்ண சொல்லுவோம் ரெண்டு மாலை சாத்தினா கல்யாணம் ஆகிடும் அதுவும் நடந்த அதுவும் உண்டு விசேஷமாக இந்த தடவை ஒரு உற்சவ பாண்டங்கன் அங்கே எழுந்துருளியிருக்க சந்நிதியில் அந்த உற்சவ மூர்த்திக்கு இந்த எட்டு நாளுமே தினப்படியே பண்ணலாம் இந்த எட்டு நாளும் கல்யாணம் ஆக வேண்டியவா பொண்ணோ பையனோ அவர்களே நேராக பூஜை பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு பத்ததி விவாகத்துக்காக அந்த பூஜையும் பக்தாளுாம் யாருக்கு வேணுமோ அவ பண்ணலாம் அன்றைக்கி திருக்கல்யாணம் முடிஞ்சு துவஜ அவரோகன் சாஞ்சாலம் அன்றைக்கி தீர்த்தவாரியோடு கூட பூர்த்தியாகிறது பகல்ல சாஞ்சாலம் துவஜாவ துவஜ அவரோகணம் உற்சவத்தோட இதில் பக்தாளெல்லாம் யாருக்கு முடியுமோ எல்லா பக்தாலும் வந்து கலந்துக்கலாம் தொடர்ந்து நாம சங்கீர்த்தனம் பிரவச்சனம் இந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பா ஒவ்வொரு பாகவதா கோஷ்டியாக வந்து பஜனை பண்ண போகிறார் அதோட கூட புறப்பாடு சத்சங்கம் பாண்டனுடைய தரிசனம் இது எல்லாம் நமக்கு இருபத்தி மூணாந்தேதி ஆகஸ்ட் இருபத்தி மூணுலேருந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரையில் இருக்குது அதனால் யார் யாருக்கெல்லாம் கலந்துக்க முடியுமோ எல்லா பக்தாலும் அவசியம் வந்து இதில் கலந்துக்கணும் பாண்டங்கனுடைய தாயாருடைய பரம கிருப்பைக்கு பாத்திரமாகணும் இங்கே வந்து இப்போ இங்கேயும் நிறையா பேர் இடம் வாங்கியிருக்கா இவா எல்லாருக்கும் இப்போ தான் பிரயோஜனது இந்த பத்து நாளும் ரொம்ப ஜெய் ஜெய் ஜேன்னு இருக்கும் வாங்கினது பிரயோஜனப்போ வாங்கினது தான் நமக்கு பெரிய லாபம்னு பார்த்தோம் அவளுக்கு தோணும் அப்படி இருக்கும் அதனால் இப்போ இடம் ரொம்ப எல்லோரும் கேட்குறாங்கிறதுக்காக வேறு இன்னொரு ஏற்பாடும் பண்ணியிருக்கோம் அழகான ஒரு காட்டேஜாக ஒரு ஒம்பது பேருக்கு தான் இடம் இருக்குது அஞ்சு பேர் கிட்டத்தட்ட அதில் தயாராகிட்டான் இன்னொரு நாலு தான் பாக்கி இருக்குது அது வாங்கினா உற்சவ காலத்தில் வந்து தங்குற மாதிரி நல்ல சௌகரியமாக இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டுருக்கு பக்தாலெலாம் யாருக்கு வேணுமோ யாரை பாடுறோங்கன்னு அழைக்கிறானோ அவள்லாம் வரலாம் முதல்ல நாம் சொன்னால் போகிறாது பகவான் இடம் கொடுக்கணும் கோவிந்தபுரத்தில் பகவான் இடம் கொடுத்தா தானே தங்க முடியும் இது மாதிரி சன்னிவேசம் ஜெகத்திலேயே கிடையாது கோவிந்தபுரம் மாதிரி பக்கத்தில் காவேரி வாசல்ல மெயின் ரோடு பஸ்ஸு கொஞ்சம் தூரம் தெரியலைன்னா ட்ரெயின் இந்த பக்கம் போதை எதிர்த்தா மாதிரி மகாபிரிவாவோட தபோவனம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் திருடமுருது பூ கைலாசமாக இருக்கிற திருடமுருதூர் மகாலிங்க சுவாமி அதனால் இந்த பக்கம் முழுக்க இந்த கொஞ்ச தூரம் போனால் திருவேஸ்வரல்லூர் ஒரு பத்து கிலோமீட்டர் போனால் கும்பகோணம் கும்பேஸ்வர சுவாமி ஆராபமுதன் அமுதன் இப்படி க்ஷேத்திரங்கள் இப்படி ஒரு பாக்யசாலிகளுக்கு கிடைக்கும் பண்டரிநாத் நாராஜி கி